ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்தியாவில் உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்கள்லையுமே பாம்புகள் வாழுதுங்க. இப்போ கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் ஏதாவது ஒரு பாம்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நாம் அதுங்களையும் அதுங்க நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எல்லாமே அமைதியாக தான் இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு பாம்பு நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ளாடி நுழைஞ்சிட்டா கூட ஒரு விதமான பதட்டமும் பயமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த வீடியோவில் நாம் பாம்புகளோட சில வைரல் வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது பாம்பு உங்களை கடிக்க வந்த அனுபவம் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னை கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். தமிழ் ஒன்றர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 2018 தாய்லாண்டில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த ஷாக்கிங்கான சம்பவம் அங்கே இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மனிதர் கம்ப்ளைண்ட் என்னவோ கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. காவலர்கள் பிஸியாக இருந்ததால் வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது திடீர்னு ஒரு ரேட் ஸ்னேக் முன்வாசல் வழியாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாடி வருது. அதை அவர் பார்த்ததும் அந்த பாம்பு அவரை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் அந்த மனிதர் பாம்பு கிட்ட சரண்டர் ஆகாமல் அதை காலால் மிதிச்சு மிதிச்சு கடைசியில் அதை பிடிச்சிடுறாரு. இங்கே பாருங்க, ஒரு பாம்பு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாடி வந்திருக்குதுன்னு அதை கொண்டு போய் காவலர்கள்கிட்ட காட்டுறாரு. உடனே ஒரு காவலர் அதை வெளியே எங்கேயாவது கொண்டு போய் விட சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ரேட் ஸ்னேக் ஒரு விஷம் இல்லாத பாம்பு. ஆனாலும் இவர் மாதிரி ஒரு பாம்பு கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு தனித்திறமை வேணும்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த வீடியோவும் தாய்லாந்தில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வெளியே போகிறதுக்காக கதவை திறக்கிறாரு. அப்போது வெளியே கதவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெட்டிக்கு பின்னாடி இருந்த பாம்பு ஒன்று அவர் மேலே ஜம்ப் பண்ணி கடிக்குது. உடனே அவர் மறுபடியும் கம்ப்யூட்டர் சென்டருக்குள்ளாடி போய் ஒருத்தர் மேலே மோதி தரையில் படுத்து உருள்றாரு. இவ்வளோ கலவரத்துலேயும் ஒரு பெண் ரொம்பவும் சைலண்ட்டாக கம்ப்யூட்டர் சென்டரை விட்டு வெளியே போயிடுறாங்க. உழைக்க தெரிஞ்சவங்க. இதுவும் ஒரு ரேட் ஸ்னேக் அப்படிங்கிறதால கடிப்பட்டவருக்கு எதுவும் ஆகலை. தாய்லாந்தில் இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும்னு சொல்கிறாங்க. தாய்லாந்தில் 2018 ஒரு வீட்டில் ஒருத்தர் டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. டிவி இருந்த சுவருக்கு மேல் பகுதியில் வினோதமான சத்தங்கள் கேட்டிருக்கு. உடனே ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூப்பிட்டுருக்காரு. அந்த சுவத்தில் ஓட்டை போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் உள்ளாடி 15 நீள மலைப்பாம்பு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா ரெஸ்கியூ டீம் வந்து மலைப்பாம்பை பிடிச்சி காட்டில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. 13 July 2020 அன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பம்ப் ஆஃபீஸ் ரூமில் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய விஷப்பாம்பு கொண்டு வந்து விட்டுருக்காரு. பைக்குக்கு பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறமா பாட்டில்லையும் கொஞ்சம் பெட்ரோலை நிரப்பி கேட்டிருக்காரு. ஆனால் பாட்டில் எல்லாம் பெட்ரோல் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் காண்டான அந்த ஆள் பாம்பை பிடிச்சி மேனேஜரோட ரூமில் கொண்டு போய் விட்டுருக்காரு. அப்புறமா ஸ்னேக் கேச்சரை கூப்பிட்டு அந்த பாம்பை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி 2011 உத்தரப்பிரதேசத்துலேயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஷாஹன்ஷா ஹாக்கல் அப்படிங்கிற ஒரு மனிதர் அவர் வளர்க்குற பாம்புகளை பராமரிக்க கொஞ்சமாக நிலம் ஒதுக்கணும்னு அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் இவர்கிட்ட லஞ்சம் கேட்டதா சொல்கிறாங்க. இதனால் கடுப்பான அந்த மனிதர் 3 நிறைய விஷப்பாம்புகளை கொண்டு வருவாய்த்துறை அலுவலகத்தில் விட்டுருக்காரு. பாம்புகளை பராமரிக்க நிலம் கொடுக்காட்டி இதுங்களை இங்கேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. பாம்புகளை பராமரிக்கிறதுக்காக இவர் பல முயற்சிகளை செஞ்சுருக்காரு. இவரை எல்லாரும் பாம்புகளின் பாதுகாவலன்னு தான் கூப்பிடுவாங்களாம். அன்ஃபார்ச்சுனேட்லி 2018 இவர் ஒரு பாம்பு கடித்ததால் உயிரிழந்திருக்காரு. அடுத்து இந்த வீடியோ டிக்டாக்ல ரொம்பவும் வைரலாகி இருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 ஒரு பழைய மெத்தையை ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு முன்னாடி போட்டு கத்தியை யூஸ் பண்ணி கிழிக்கிறாங்க. உள்ளாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த பழைய மெத்தைக்குள்ளாடி கொத்து கொத்தா கோப்ரா பாம்புகள் இருந்திருக்கு. பாலடைஞ்ச வீடுகளை யாராவது வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணி வாங்குங்க. இல்லைன்னா இது மாதிரி கொத்து கொத்தா பாம்புகளை நேரில் பார்க்க வேண்டியிருக்கும். இந்த பாம்புகளை எல்லாம் இவங்க 3 காட்டில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுவதும் பல பாம்புகள் பாத்ரூமில் இருந்து பிடிக்கப்படுது. பாத்ரூமுக்குள்ளாடி மொபைல் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம்.
காடுகள் குறைந்து கொண்டே வர்றதாலையும் தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதாலையும் பாம்புகள் வீடுகளுக்குள்ளாடி வருதுங்க. பொதுவாக பாத்ரூம் குளிர்ச்சியாக இருக்கிறதால இதுங்க அங்கே போய் செட்டில் ஆகிடுமா. ஃப்ரீ ஃபயரோ பப்ஜியோ விளையாடிக்கிட்டே பாத்ரூமில் போய் உட்காராதீங்க, அப்புறமா சில பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். டெக்சாஸில் ஒரு வீட்டு பாத்ரூம் அண்ட் பேஸ்மெண்ட்டில் இருந்து மொத்தமாக 25 ரேட்டில் ஸ்னேக்ஸை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாம்புகள் ஒளிஞ்சிக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற இடம் எல்பிஜி சிலிண்டரோட அடிப்பகுதி. காலி சிலிண்டரை கொண்டு போகிறதுக்காக ஒரு ஆள் வந்திருக்காரு, அப்புறமா தான் சிலிண்டரில் ஒரு நல்ல பாம்பு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. கேஸ் சிலிண்டருக்கும் தரைக்கும் இடையில இருக்கிற அந்த சின்ன கேப்பில் கூட இதுங்க ஒளிஞ்சிருக்குதுங்க. சரியான பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். பார்க் பண்ணப்பட்டிருக்கிற பைக்ஸ் பாம்புகள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம்னு தான் சொல்லணும். இது மாதிரியான எக்கச்சக்கமான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவில் ஒரு பைக்கில் இருந்து பாம்பு ஒன்று வெளியே வர்றதை நீங்கள் பார்க்கலாம். பைக்கோட அந்த ஹெட் பகுதியில் இருக்கிற கேப்பில் இருந்து பல பாம்புகள் இதுவரைக்கும் ரெஸ்கியூ பண்ணப்பட்டிருக்கு. பைக்கையே விடல, இதுங்க ஸ்கூட்டியை மட்டும் விடவா போகுதுங்க. இந்த வீடியோல ஒரு மிகப்பெரிய பாம்பை ஸ்கூட்டியில இருந்து பிடிக்கிறத பாருங்க. அடுத்து ஷூக்குள்ளாடி கூட பாம்புகள் ஒளிஞ்சிருக்கிற வீடியோவை தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஷூக்குள்ளாடி ஒரு குட்டி கோப்ரா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். 2013 ஆஸ்திரேலியாவில் இருந்து ஹவாய்க்கு ஒரு ஏரோப்ளேன் போயிருக்கு. பிளேனோட விண்டோ சீட் பக்கத்தில் இருந்த ஒரு பெண் ரொம்பவும் வினோதமான ஒரு காட்சியை படம் பிடிச்சிருக்காங்க. விமானத்தோட ரெக்கையில் ஒரு மிகப்பெரிய பாம்பு சிக்கிக்கிட்டு இருந்திருக்கு. விஷயம் தெரிஞ்ச உடனே விமானம் பப்புவா நியூஜியால தரையிறக்கப்பட்டு பாம்பு ரெஸ்கியூ பண்ணப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒரு மெக்சிகன் ஏரோப்ளேனில் பயணிகள் அவங்களோட பேக் எல்லாம் வைக்கிற இடத்துல ஒரு மலை பாம்பு இருந்திருக்கு. இதை பார்த்து பயணிகள் சத்தம் போட்டிருக்காங்க. உடனடியாக விமானம் தரையிறக்கப்பட்டு பாம்பு பிடிக்கப்பட்டிருக்கு. பாம்புகள் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். நாம தான் அப்பார்ட்மெண்ட்டில் டாப் ஃப்ளோரில் இருக்கோமேனு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சில நேரங்களில் இந்த பாம்புகள் பைப் வழியாக மேலே ஏறுமா. பைப் எதுக்கு, சில நேரங்களில் சுவர் வழியாக கூட மேலே ஏறுமா. சுவரில் இருக்கிற குட்டி கேப்பை யூஸ் பண்ணி இதுங்க மேலே ஏறுமா. இந்த வீடியோல கைப்புடிய சுத்தி சுத்தி ஒரு பாம்பு மேலே ஏறுறத பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இது மாதிரியான ஸ்னேக் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒன்றர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.